ஒரே நேரத்தில் அமாஸ் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக தீவிர போரில் விடுபட்டிருக்கும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்துள்ளது அப்படியென்றால் நெதன்யாகு சீக்கிரமே கைது செய்யப்படுவாரா இஸ்ரேலை எல்லா வகையிலும் கூட இருந்து காப்பாற்றி வரும் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுத்துள்ளது அடுத்து என்ன நடக்கும் என்பது பற்றி பார்க்கலாம் நெதன்யாகுக்கு சர்வதேச கோர்ட் கைது வாரண்ட் பிறப்பிக்க முக்கிய காரணம் ஹமாஸ் போர் இந்த போர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி துவங்கியது அன்றைய தினம் யூதர்களுக்கு பண்டிகை நாள் இஸ்ரேலின் நிறைய இடங்களில் இசை நிகழ்ச்சி நடந்தது காசா எல்லையில் நடந்த இசை நிகழ்ச்சிகளில் ஓடுருவைய நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் குருவி சுடுவது போல் அப்பாவி மக்களை சுட்டு தள்ளினர் ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் ஸ்பாட்டிலேயே கொல்லப்பட்டனர் இருநூற்று ஐம்பது பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் அதன் பிறகுதான் காசாவில் உள்ள அமாஸ் மீது போர் தொடுத்தது இஸ்ரேல் இன்னும் முடிவின்றி போர் தொடர்ந்து நடக்கிறது இதற்கிடையே சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் அதன் தலைமை வக்கீல் கரீம்கான் இந்த போர் தொடர்பாக வழக்கு தொடுத்தார் போர் விதிகளை மீறி இஸ்ரேலின் அப்பாவி மக்களை ஹமாஸ் அமைப்பினர் சுட்டு கொன்றனர் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தனர் டார்ச்சர் செய்தனர் பலரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கின்றனர் அதேபோல் இஸ்ரேலும் போர் விதிகளை மீறி அப்பாவி பாலஸ்தீனியர்களை கொன்று குவைத்தது மனிதாபமானம் இன்றி பாலஸ்தீனியர்களை பட்டினி போட்டு சாகடிக்கும் நூதன போர் முறையை கையாள்கிறது என்று வக்கீல் கரீம்கான் குற்றம் சாட்டியிருந்தார் தனது குற்றச்சாட்டு தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பித்த அவர் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்பு ராணுவ அமைச்சராக இருந்த யோ கேலன் தலைவர்களாக இருந்த இஸ்மாயில் ஹனியே யாஹியா சின்வார் ஆகியோருக்கு எதிராக கைதுவாரன் பிறப்பிக்க கோரினார் இதற்கிடையே ஹனிகே சின்வாரை இஸ்ரேல் கொன்றது பின்னர் அவர்களுக்கு பதில் ஹமாஸ் தளபதி இப்ராஹிம் டைஃப் பெயரை சேர்த்தார் வக்கீல் கரீம் கான் இதை ஏற்றுதான் இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு மாஜி அமைச்சர் காலன் ஹமாஸ் தளபதி இப்ராஹிம் டைஃப் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்தது சர்வதேச கிரிமினல் கோர்ட் இஸ்ரேல் செய்த மேல்முறையீட்டு மனுவையும் சர்வதேச கோர்ட் நிராகரித்தது கோர்ட்டின் கைது வாரண்டை ஏற்க முடியாது என்று இஸ்ரேல் கூறியுள்ளது இஸ்ரேலின் நட்பு நாடுகளும் இந்த உத்தரவில் உடன்பாடு இல்லை என்று கூறியிருக்கின்றன குறிப்பாக சர்வதேச கிரிமினல் கோர்ட்டின் உத்தரவை நிராகரிப்பதாக அமெரிக்கா கூறியுள்ள இந்த விவகாரத்தில் தலையிடும் உரிமை சர்வதேச கிரிமினல் கோர்ட்டின் எல்லை வரம்புக்குள் வராது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அதே நேரம் இஸ்ரேலுக்கு அரசியல் மரணம் நேர்ந்திருப்பதாக அதன் எதிரி நாடு ஈரான் விமர்சித்துள்ளது சர்வதேச கிரிமினல் கோர்ட் பிறப்பித்த கைது வாரண்ட்டுக்கு அர்த்தம் நிதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் அவர் கைது செய்யப்படுவாரா என்றால் அதற்கான வாய்ப்புகள் சொற்பம்தான் இன்றைய நிலைமையில் சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் பிரிட்டன் ஜெர்மனி கனடா உள்பட நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கின்றன அமெரிக்கா ரஷ்யா இந்தியா இஸ்ரேல் போன்ற நாடுகள் அதன் உறுப்பு நாடுகள் இல்லை சர்வதேச கோர்ட் ஒருவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்தால் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு அதன் உறுப்பு நாடுகளுக்கு உண்டு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டவர் சர்வதேச கோர்ட்டின் உறுப்பு நாடுகளுக்கு பயணம் செய்தால் சம்பந்தப்பட்ட நாடு அவரை கைது செய்து ஒப்படைக்க வேண்டும் உதாரணத்துக்கு நதன்யாக பிரிட்டனோ ஜெர்மனியோ சென்றால் அந்த நாடுகள் அவரை கைது செய்ய வேண்டும் என்பது சர்வதேச கிரிமினல் கோர்ட்டின் விதி ஆனால் இது நடக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான் இஸ்ரேலின் எல்லா நட்பு நாடுகளுமே இதில் தயக்கம்தான் காட்டும் இருப்பினும் இந்த கைது வாரன் இஸ்ரேலுக்கும் அதன் பிரதமருக்கும் மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் சந்தேகமில்லை காரணம் சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் உறுப்பு நாடுகளாக இருக்கும் தங்கள் நட்பு நாட்டுக்கு இனி இஷ்டம் போல் நதன்யாகு பயணம் செய்ய முடியாது அவரை கைது செய்ய வேண்டிய பொறுப்பு இருப்பதால் நதன்யாகுவின் வருகை அந்த நாடுகளுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே அவர் தனது முக்கிய அரசியல் பயணங்களை தவிர்க்க நேரிடும் அதனால்தான் இஸ்ரேலுக்கு அரசியல் மரணம் நேர்ந்திருப்பதாக ஈரான் கேலி செய்துள்ளது அதே நேரம் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்கா கோர்ட்டின் உறுப்பு நாடு இல்லை என்பதால் அங்கு நதன்யாகு செல்வதில் எந்த சிக்கலும் இருக்காது இதுபோன்ற ஒரு கைது வாரன் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் ஓராண்டுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்டது உக்ரைன் போரின் போது குழந்தைகளை கடத்தி தங்கள் நாட்டுக்கு கொண்டு சென்றதாகவும் போர்க்குற்றம் புரிந்ததாகவும் புட்டினுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட புகாரில் சர்வதேச கிரிமினல் கோர்ட் கைது வாரண்ட் பிறப்பித்தது ஓராண்டாக அவர் கைது செய்யப்படவில்லை என்றாலும் அந்த உத்தரவு புட்டினுக்கு பல வகையில் நெருக்கடியாக இருக்கிறது உதாரணத்துக்கு கடந்த செப்டம்பர் மாதம் புட்டின் மங்கோலியாவுக்கு பயணம் செய்தார் மங்கோலியா சர்வதேச கிரிமினல் கோர்ட்டில் உறுப்பினராக அங்கம் வகிக்கும் நாடு புட்டினை கைது செய்து கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டிய கடமை அந்த நாட்டுக்கு உள்ளது புட்டினை மங்கோலியா கைது செய்ய வேண்டும் என்று மேற்கு நாடுகள் கடும் அழுத்தம் கொடுத்தன ஆனால் அவ்வளவு பெரிய நாட்டின் அதிபரை கைது செய்ய மங்கோலியா மறுத்துவிட்டது கோர்ட்டிலிருந்து முறைப்படி எந்த உத்தரவும் தங்களுக்கு வரவில்லை என்று கூறியது மங்கோலியா இருப்பினும் அந்த பயணம் ரஷ்யாவுக்கும் மங்கோலியாவுக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணியது இனி நதன்யாகவும் இதே அவஸ்தையை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதில் சந்தேகமில்லை